பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறோம், பெரிய வெள்ளின்னு சொல்கிறோம், புனித வெள்ளின்னு சொல்கிறோம், துக்க வெள்ளின்னு சொல்கிறோம். அதனால் ஒரு சிலருக்கு கேள்வியே வருது, இது துக்க வெள்ளியா, பெரிய வெள்ளியா, இல்லைன்னா வந்து புனித வெள்ளியா, இது என்ன வெள்ளி? நிறைய பேருக்கு இந்த வெள்ளி வந்து அது பெரிய வெள்ளியாக இருந்தா என்ன, புனித வெள்ளியாக இருந்தா என்ன, எந்த வெள்ளியாக இருந்தாலும் இன்றைக்கி துக்க வெள்ளி அப்படிங்கிறனால இன்றைக்கு கொஞ்சம் நேரத்தை துக்கமாக இருக்கிறதுலையே அவங்க ரொம்ப விரும்புவாங்க. இயேசுநாதருக்காக துக்கப்படுகிறது, ஏனென்றால் அவரை சிலுவையில் அறைந்து பாடாக படுத்தினார்கள், அவரை பலவிதங்களை துன்புறுத்தினார்கள், அதை நினைக்கிற நாள் அவிதம் நினைத்து இந்த நாளை துக்கமாக கழிப்பார்கள். அது துக்கமாக கழிக்கிறத ஒரு பெரிய ஆவிக்குரிய நல்ல விஷயமாக எண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நிறைய பேர் வழக்கமாக சாப்பிடுகிற சாப்பாடை சாப்பிடாதபடிக்கு நிறைய பேர் மத்தியானம் கஞ்சி தான் குடிப்பாங்க. அந்த மாதிரி கஞ்சி குடித்து மோர் குடித்து இன்றைக்கு கொஞ்சம், அதாவது நம்ம ஆண்டவர் விஷயத்தில் கொஞ்சம் துக்கமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா இது புனித வெள்ளின்னு சொல்கிறோம். என்ன வெள்ளி புனித வெள்ளி? வெள்ளிக்கிழமை ஒன்றும் புனிதம் கிடையாது. இந்த வெள்ளி வந்து ஸ்பெஷல் வெள்ளி கிடையாது. ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவர் நம் மனிதனுடைய பாவங்களுக்காக பாவ நிவாரணம் செலுத்தின நாள். நமக்காக அவர் ஜீவனை கொடுத்து நம்முடைய ஜீவனை மீட்ட நாள், நம்மை தேவனுடைய பிள்ளையாக மாற்றின நாள், தேவனுக்கு நமக்கும் இடையில் தடையாகிய அந்த பாவத்தை நீக்கி தேவ உறவுடன் வாழ வைத்த நாள், ஆதாம் இழந்து போன தெய்வீக உறவை மீட்டு கொடுத்த நாள். அதனால் இந்த நாள் வந்து புனித நாள். புனித நாள், இந்த நாள் புனிதம் இல்லை, இந்த நாளில் தான் ஆண்டவர் நம்மை புனிதமாக்கினார். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சிலுவையெல்லாம் புனிதமாக நினைப்பாங்க. கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்களோ தெரில, இயேசுநாதர் சிலுவில் அறையப்பட்டதுனால சிலுவை புனிதமாகிட்டு அப்படி நினச்சிட்டு அந்த சிலுவையே என்ன பண்ணுறாங்கன்னா தங்களோட ரொம்ப அட்டாச் பண்ணிக்கிறாங்க. சிலுவையுடைய அடையாளத்தை போடுறது, சிலுவையை கிராஸ் வரைந்து அந்த தோற்றத்தை பார்க்குறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். சிலுவையை ஒன்றுமே ஆண்டவர் புனிதப்படுத்தலை. சிலுவைக்கு இயேசுநாதர் சிலுவை அறையப்படுவதற்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ் இருந்ததோ அந்த ஸ்டேட்டஸில் ஒரு சேஞ்சும் ஏற்படலை. அன்றைக்கும் அது ஒரு கொலைக்கருவி, சாபத்தின் சின்னம், இன்றைக்கும் அதே நிலைமை தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்மை புனிதப்படுத்தி, அப்போது இன்றைக்கு என்ன நாள்னா நம்முடைய புனிதத்தை நாம் உறுதிப்படுத்துகிற நாள், இன்றைக்கு நம்ம ரட்சிப்பை உறுதிப்படுத்துகிற நாள். சிலுவையில் ஆண்டவர் பாடுகள் அடைந்ததை குறித்து துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுக்கில்ல, நாம் அதை குறித்த ஒரு நல்ல ஃபீலிங் நம்ம அவசியம் தான். இப்போ நம்ம துக்கப்படுறோம், இது அதனால தான் இதை வந்து நல்ல வெள்ளின்னு சொல்கிறோம், அப்படி குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறோம். அப்படி என்ன அர்த்தம்னா, எல்லா வெள்ளிகளை விட இந்த வெள்ளியில் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தது, அந்த பெரிய வெள்ளி, அதுதான் வந்து குட் ஃப்ரைடே. அப்போ அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் என்ன நிகழ வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் என்ன செய்தாரோ அவைகளை நினைவுகூர்ந்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் தேவ உறவை பெற்றுக்கொண்டோமா? தேவனுடைய பிள்ளைகளாக பிறந்து விட்டோமா? பாவத்தின் அடிமைத்தனத்தில் மீட்கப்பட்டு விட்டோமா? இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை குறித்த வருத்தத்தை மட்டும் வெளிப்படுத்துகிறோமா? இல்லை என்றால் அறையப்பட்டதனுடைய விளைவாக ஆண்டவர் என்ன உருவாக்கினாரோ அந்த ரட்சிப்பில் களி கூறுகிறோமா? இதில் ரட்சிப்பில் களி கூறுகிற நாள். ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டதுனால, இரத்த சிந்தினதுனால இன்றைக்கு நான் பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறேன், நான் இன்றைக்கு தேவ உறவோடு இருக்கிறேன், நான் இன்றைக்கு சமாதானத்தோடு இருக்கிறேன், நான் இன்றைக்கு சந்தோஷத்தோடு இருக்கிறேன், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று நமக்கு கிடைத்த நன்மைகளை குறித்து உறுதியாக நன்றி செலுத்துகிறாள். எனவே இட்ஸ் அ குட் ஃப்ரைடே. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய செயலை நினைகூறினால், அதை வெறுமனே நினைகூறுவதல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை கண்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்தி அதை வாழ்க்கையை பிரதிபலிக்கிற நாள். உறுதிப்படுத்துவோம், சிலுவையின் மூலமாக வந்தவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அடையாளம் கண்டு கொண்டு ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சாம்சன் பால் எழுதிய 2022 ஆண்டிற்கான தினசரி தியான நூல்கள், தினமும் உம் கிருபையால், டெய்லி பை யுவர் கிரேஸ், தேவனுடைய தெளிவான வழி நடத்துதல்களை தினமும் புத்தம்புது சிந்தனைகளோடு வழங்கும் தியான நூல் பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றன. நீங்களும் பயனடையுங்கள். உங்கள் பிரதிக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கான தினசரி தியான நூல்களும் உண்டு. தொடர்பு முகவரி 126 முத்தையா முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, jeevaneerodai@gmail.com. மற்றும் எங்களுடைய ஜீவன் ஈரோடை வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.